தமிழ் மற்றும் தெலுங்கில் முன்னணி நடிகையாக வளம் வந்துட்டுருக்கவர் தான் நம்ம ஸ்ருதி ஹாசன், கமலஹாசனோட பொண்ணு. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் மூணு பேரை தெரிஞ்சு, அதாவது லைம் லைட்டில் வெளியே வந்து நியூஸ் வந்தது வந்து இது வரைக்கும் மூணு பேரை லவ் பண்ணி கழட்டி விட்டுருக்காரு. ஸோ இதில் நாலாவது ஆள் வந்து சாந்தனு, ஒடிசாவை சேர்ந்த ஓவியர் சாந்தனு அப்படின்ற ஒருத்தரை கரண்ட்டாக வந்து இப்போது லவ் பண்ணிகிட்ருக்காரு, டேட் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த லவ் வந்து இப்போ டெவலப் ஆகி இப்போது ஒரு வருஷமாக வந்து லிவின் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்காங்க அப்படின்னு அவங்களே ஸ்ருதி ஹாசனே சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்ருதி ஹாசன் முட்டி போட்டுட்டு குதிரை மாதிரி உட்காந்துட்டு ஒரு யோகாசனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மேலே வந்து இவர் சவாரி செய்ய பார்த்தாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த சாமி படத்தில் வர மாதிரி வாய்ஸும் வேறு கொடுத்தாரு. சாமி படம்னு எதுவும் தெரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சாமி பட வாய்ஸும் பின்னாடி குதிரை மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டு ரைட் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் வேறு கொடுத்தாரு. ஸோ அதில் ரொம்பவே பரபரப்பாக இருந்த அந்த இது வந்து, ஏன்னா தமிழ் நடிகை இல்லையா, ஸோ அது ரொம்ப பரபரப்பாக பேச ஆரம்பித்தாங்க, என்ன இன்ஸ்டாகிராம்லேயே இவ்வளோ ஓப்பனாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வேறு யாரும் இல்லை, என்னுடைய இன்னால் காதலர், நாங்கள் ஒரு வருஷமாக டேட் பண்ணிகிட்ருக்கிறோம், லிவன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ஹாசன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ அவங்களுடைய கவர்ச்சி அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதாவது மென்மேலும் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, அவங்களோட உடை கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. அது மாதிரி வந்து இவங்களுடைய காதலர்களுடைய லிஸ்ட்டும் வந்து இப்போது பெருகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்றதான் உண்மை.